வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மாநில நிர்வாகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைகளை கூறுக அப்படிங்கிற ஒரு 6 மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது மாநில நிர்வாகத்தின் செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துறதுக்கான முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1966 தொடங்கப்பட்டது. 1970 வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைகள் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? இதனோட பரிந்துரைகளின் படி தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகத்தோட செயல்பாடுகள் வந்து மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அதனோட பரிந்துரைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாநிலத்தின் செயலகத்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா செயலருக்கு கீழ் உள்ள துறைகள் வந்து பார்த்திங்கன்னா 13 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயலகத்துறைகள் 13க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துறைகளுக்குள் பல்வேறு பிரிவுகளை ஒருங்கிணைத்து உருவாக்கும் திட்டத்தின் போது அமைச்சர்களுக்கான விரிவாக்கம் இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது துறைகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிரிவுகள் இருக்கும். அந்த பல்வேறு பிரிவுகளை வந்து ஒருங்கிணைத்து உருவாக்கும் திட்டத்தின் போது அமைச்சர்களுக்கான தலையீடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தலைமைச் செயலரின் பொறுப்பின் கீழ் பணியாளர் துறை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தலைமைச் செயலகம் எப்படி ஒன்று இருந்துச்சுன்னா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலர் வந்து அதனோட ஹெட்டாக இருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகத்தோட தலைவராக இருப்பார், நிர்வாகத் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பணியாளர் துறை வந்து பார்த்திங்கன்னா யாரோட பொறுப்பின் கீழே, தலைமைச் செயலரோட பொறுப்பின் கீழே உருவாக்கணும். ஆனால் கட்டுப்பாடு வந்து யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வெவ்வேறு செயலகத்துறைகளுக்கிடையே உள்ள பிரிவுகளின் விநியோகம் ஒரு குறிப்பிட்ட நிர்வாக செயல்பாடுகளை சமாளிக்க உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெவ்வேறு செயலகத்துறைகளுக்கிடையில் உள்ள பிரிவுகளோட விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிர்வாக செயல்பாடுகளை வந்து சமாளிக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செயலகத்தால் நிறைவேற்றப்படும் நிர்வாக செயல்பாடுகள் பொருத்தமான நிர்வாக அமைப்புகளுக்கு வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு திட்டங்களோ அல்லது கொள்கைகளோ வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதனோட நிர்வாக செயல்பாடுகள் பொருத்தமான நிர்வாக அமைப்புகளுக்கு, அந்த திட்டங்களோ கொள்கைகளோ வந்து பார்த்திங்கன்னா எந்த துறைகளின் கீழே வருதோ அந்த துறைகளுக்கு வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா, 2 பணியாளர் பிரிவுகள் ஒரு துறையின் கீழ் சிறப்பு விவகாரங்களை கவனிக்க ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஒரே துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துறை எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விவகாரங்களை வந்து கவனிக்கிறதுக்காக 2 விவகாரங்களை வந்து கவனிக்கிறதுக்காக 2 பணியாளர் பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே துறையின் கீழே வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு துறையிலும் பொது விவகாரங்களுக்கான குழு வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 260 துறைகள் இருக்கும். அந்த 260 துறைகளின் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் பொது விவகாரங்களுக்கான குழு வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க் அலுவலர் முறைப்படி ஒவ்வொருவருக்கும் பணி ஒதுக்கப்படணும். அப்படி ஒதுக்கப்பட்டு பரிசீலனை மற்றும் முடிவின் 2 நிலைகள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அமைச்சருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க் அலுவலர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். அவர் டெஸ்க் அலுவலர் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் பணி ஒதுக்கப்படணும். ஒதுக்கப்பட்டு பரிசீலனை மற்றும் முடிவின் 2 நிலைகள் மட்டும்தான் வந்து அதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.